வெல்கம் டு மன்சோறு சேனல். இன்றைக்கி நம்ம கடலை பருப்பை வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி பண்ண போகிறோம். வாங்க நம்ம அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து இன்றைக்கி குக்கரில் ஒரு அரை கப் அளவுக்கு கடலைப்பருப்பை வந்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு நல்லா அலசி எடுத்துருக்கேன். அதை வந்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இதில் ஒரு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டு நான் வந்து இன்றைக்கி ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துருக்கேன். அப்போ தான் வந்து நல்லா வெந்து வரும். நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், நம்மளுடைய கடலைப்பருப்பு வந்து நல்லா வந்து நம்மளுக்கு வெந்து வந்திருக்கு. இதை வந்து தனியாக வடிகட்டி எடுத்துக்கலாம். இது மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி இல்லாமல் நல்லா இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு பேனில் நான் வந்து 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து விட்டுக்கிறேன். நெய் வந்து கொஞ்சம் நல்லா உருகி வரட்டும். நெய் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு 10 அளவுக்கு முந்திரி வந்து எடுத்திருக்கேன். முந்திரி வந்து ஃப்ரை பண்ணும்போது நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா பாருங்கள், கலர் இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அதே நெய்யில் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா கடலைப்பருப்பு, அதை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு அந்த நெய்யிலே வந்து நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணுற மாதிரி வதக்கி விடுங்க. பாருங்கள், நம்மளது வந்து நெய்யிலே வந்து நல்லா வந்து வதங்கி வந்திருக்கு. இப்போ வந்து நான் அதில் 1/4 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்வீட்னஸ் வேணுமோ நீங்கள் அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நாட்டு சக்கரை இல்லைன்றவங்க நீங்கள் நார்மல் சக்கரை கூட எடுத்துக்கலாம். ஆனால் நாட்டு சக்கரை ஆட் பண்ணும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வந்து இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். நான் வந்து ஹாட் வாட்டர் தான் வந்து பக்கத்தில் வச்சுருந்தேன். வச்சுட்டு அதை தான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து நார்மல் வாட்டர் ஆட் பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி இதுவாக ஆரம்பிச்சிரும், ஒட்டிட்டு வர மாதிரி இருக்கும். அதனால் ஹாட் வாட்டரே வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா இது மாதிரி கரைச்சி விடுற மாதிரி கிளறி விடுங்க. பாருங்கள், கொஞ்சம் ஸ்டேஜ் ஆக ஆக நம்மளுடைய அந்த ஸ்வீட் வந்து கொஞ்சம் நல்லா கெட்டி ஆகுது. நல்லா நம்மளுடைய கடாயில் ஒட்டாத அளவுக்கு நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ வந்து நான் வந்து ஏலக்காய் வந்து லைட்டாக வந்து இடித்து தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து நீங்கள் மிக்ஸியில் போட்டு அடித்து கொஞ்சம் ஒரு 1/4 டேபிள்ஸ்பூன் அளவு கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வறுத்து வச்சுருக்கேன் முந்திரி பருப்பை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இந்த மாதிரி ஃபைனல் ஸ்டேஜில் நான் வந்து ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். பாருங்கள், நம்மளுடைய ஸ்வீட் வந்து அந்த கடாயில் ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள், ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் கடையில் வாங்காமல் இது மாதிரி வீட்லேயே வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.